இப்போ கொஞ்சம் திருக்குறளில் வேறு சில பகுதிகளை பார்ப்போம். 2000 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறீங்களே சார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் பேட்டர்னுக்கு வருமா நம்ம கேட்போம். இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் விஷயங்களோட திருக்குறள் பொருந்தி வருமா ஒரு கேள்வி கேட்போம். ஒரு சின்ன சம்பவம், சிதம்பரம்னு ஒரு ஊர், அதில் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமையில் ஒரு வழக்காடு மன்றம், நானும் திருச்சிராப்பள்ளி பேராசிரியர் சத்தியசீலன் அவர்களும் வழக்காடு மன்றத்தில் பேசுகிறோம். நான் ஜூனியர் மோஸ்ட், அப்போ சின்ன பையன், காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படி வளர்ந்து பேச ஆரம்பிக்கிறேன். பேராசிரியர் சத்தியசீலன் எங்களுக்கு சீனியர். அவர் ஒரு பக்கம் திருக்குறளை பற்றி பேசுகிறார், நான் ஒரு பக்கம் பேசுகிறேன், குன்றக்குடி அடிகளார் நடுவர். தலைப்பு என்ன தெரியுங்களா? திருக்குறள் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் என்பது குற்றம் அப்படின்னு ஒரு வழக்காடு மன்றம். சத்தியசீலன் வழக்கு வைக்கிறார். படித்தவர், ஆழமாக சிந்திக்கிறவர் சத்தியசீலன். திருக்குறள் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் என்பது குற்றம் அப்படின்னு சத்தியசீலன் வழக்கு வச்சார். நான் எதுவோ கூட்டக்கா மாட்டக்கான்னு நமக்கு என்ன படித்தோமோ என்ன தெரிஞ்சதோ எல்லாத்தையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கிறேன். சத்தியசீலனை ஜெயிக்க முடியுமா? அவருடைய படிப்பு என்ன, சீனியாரிட்டி என்ன? ஆனாலும் நான் பேசுகிறேன். குன்றக்குடி அடிகளார் நடுவில் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டார் நடுவர். இந்த சுகீசம் எல்லாமே திருக்குறள் இருக்குது, எல்லாமே திருக்குறள் இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காரேப்பா, ஃபேமிலி பிளானிங் இருக்காப்பா, குடும்ப கட்டுப்பாடு, அப்போ கவர்மெண்ட்டில் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான், இரண்டுக்கு பிறகு எப்போதும் வேண்டாம். இதை திடீர்னு குன்றக்குடி அடிகளார் கேட்குறார். எப்படி கேட்குறார், ஃபேமிலி பிளானிங் திருக்குறளில் இருக்காப்பா அப்படின்னு. நான் சொன்னேன், இதை சாமியார் கேட்குறது தான் எனக்கு சரியாக படலை, ஏன்னா நான் யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லை, எனக்கு அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும் இல்லை, கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும், ரெண்டு வார்த்தை போடணும். திருவள்ளுவரே அப்படி திணறி இருக்கார் தெரியுங்களா? எங்கே அவர் ஒரு குரல் சொல்வார், வாய்மை எனப்படுவது யாது எனில், எவனா கேட்டான் வாய்மைனா என்னன்னு, திருவள்ளுவர் டைம் வாங்குறாரு. எப்படி வாய்மை எனப்படுவது யாது, யார் வந்து உங்ககிட்ட கேட்டா? அப்ப அவர் யோசிக்கிறார், டக்குன்னு அவரால் சொல்ல முடியல, யாதொன்றும் தீது இல்லாத செயல்னு முடிப்பார். ஒரு கஷ்டமான விஷயத்தை சொல்றது கொஞ்சம் டைம் கெயின் பண்ணிக்கணும், அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் அப்படி அடிகளார் நகர்த்துறேன். இதெல்லாம் கரெக்டு, ஆனால் ஃபேமிலி பிளானிங்கை பற்றி ஒரு சாமியார் கேட்கறதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதான் எனக்கு கொஞ்சம் வியப்பா இருக்கு அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கேன், என்ன சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சத்தியசீலன் உடனே சொன்னார், சரி இது அடிகளார் கேள்வி அல்ல, என் கேள்வினே வச்சுங்க, நானே கேட்டதா வச்சுங்க. அப்புறம் நம்ம வழக்குன்னு எடுத்துட்டா நிக்க வேண்டியதானே இருக்கிறது, ஃபேமிலி பிளானிங் திருக்குறளில் இருக்கிறது. கேட்டார் அடிகளார், எதை வச்சு சொல்ற, குழல் இனிது யாழ் இனிதுன்னு ரெண்டோட நிறுத்திட்டார் இல்லையா, குழல் இனிது ஒன்று, யாழ் இனிது ரெண்டு, இரண்டுக்கு பிறகு எப்போதும் வேண்டாம்ங்கிற கருத்தை இதை விட அழகா வேற எப்படி சொல்ல முடியும், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். சத்தியசீலன் அர்த்த கேள்வி கேட்டாரு, எப்பா அது ஆண் ஆசைக்காக ஒரு ஆண் வேணும், ஆஸ்திக்காக ஒரு ஆண் வேணும், ஆசைக்காக ஒரு பொண்ணு வேணும்னு கேட்கிறானப்பா, நீ போற போக்க பார்த்தா அது கூட திருவள்ளுவர்ல இருக்குன்னு சொல்லுவீங்க போல் இருக்குது, இருக்காங்க இருக்கு, நம்ம எடுத்துட்டா அப்புறம் கேஸை விட முடியுமா என்ன, இருக்கு. எப்படி இருக்கு, குழல் இனிது என்றார், குழல் கண்ணபெருமான் கையில் இருப்பது ஆண் குழந்தையை குறித்தது, யாழ் சரஸ்வதி கையில் இருப்பது அது பெண் குழந்தையை குறித்தது, எனவே யாழ் என்று பெண்ணையும் குழல் என்று ஆணையும் திருவள்ளுவர் குறித்தார் அப்படின்னு. குன்றக்குடி நீ எங்க போனாலும் பொழைச்சுக்குவேன், அது இத்தனை வருஷம் ஆகியும் பலிக்குது, எங்கே போனாலும் பிழைச்சிடுவேன் மாதிரி, அது ஒரு 40 வருஷம் ஓடி போச்சு, எங்கே போனாலும் பிழைச்சி ஓடியாச்சு கொடுங்க. ஆனால் தோண்டி பார்த்தா சார், திருக்குறளில் காலம் கடந்து நிற்கக்கூடிய சக்தி இருக்கு சார. எங்கே இருக்கு? ஒரு நல்ல அமைச்சன் எப்படி இருக்கணும், தன்னுடைய தலைவனுக்கு அறிவுரை சொல்லுகிறவனாக அமைச்சன் இருக்க வேண்டும். இந்த ஒரு இலக்கணத்தை எடுத்துங்க, நாம் நல்ல அரசியல் தலைவரை ஆட்சி பண்ணோம்னா நமக்கு நல்ல புத்தி சொல்கிற ஆளை சுற்றி வச்சுக்கணும். புத்தியே சொல்லாத ஆளை வச்சுக்கிறதா, புத்தியே இல்லாத ஆளை வச்சுக்கிறதா, புத்தியே சொல்லாத ஆளை வச்சுக்கிறதா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு தப்புன்னா தன்னோட உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் நீங்கள் செய்கிறது தப்புங்க அப்படின்னு சொல்கிற ஆள் தானே கூட இருக்கணும். இது அமைச்சருக்குரிய இலக்கணம். இதை எப்படி எழுதுறாரு பாருங்க, திருவள்ளுவர் எப்படி எழுதுறாரு பாருங்க, அறிகொன்று அறியான் எனினும், டெசிஷன் மேக்கிங் லீடர் யார் முடிவு எடுக்கணுமோ அவனுக்கு முடிவு தெரியல. How to take the decision னு தெரியல. He may be chief minister, he may be prime minister, he may be governor, or he may be the president, he may be the chairman of a company. யாராவது எடுத்துங்க, decision making personality. அவ்வளோதான்.
இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவள்ளுவர் இன்னைக்கும் பொருந்துவார். எப்படி? அறிகொன்று அறியான் எனினும், முடிவெடுக்க வேண்டியவன் முடிவு என்ன செய்வது என்பதை அறியாமல் இருக்கிற போது உறுதி உழையிருந்தான் கூறல் கடன். கூட இருக்கிறவன் அதுக்கு சரியான முடிவு என்னவோ அதை சொல்லுவது கடமை. அமைச்சனுக்கு எழுதுற, நீ நல்லதுன்னு உனக்கு தெரிஞ்சிட்டா எதை பத்தி கவலைப்படாது, அரசர் கோச்சுக்கோன்னு கவலைப்படாது, என்ன சொல்லணுமோ பட்டவர்த்தனமா 3 லட்சம் மாதிரி சொல், இலாக்கா போயிடுமே, இல்லாமையே போயிடுமே. அதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. அதை பத்தி கவலைப்பட்டா நீ எப்படி அமைச்சனா இருக்க முடியும்? தவறு வருமோ தவறுன்னு சொல்லணும், நீங்க இதை தவிர்க்கணும்னு சொல்லணும். நீங்க, எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஜவஹர்லால் நேரு மாதிரி மாதிரியான பிரைம் மினிஸ்டர்ஸ் ஒரு காலத்தில் இருந்தாங்க பாருங்க, அவங்க மினிஸ்ட்ரியில் இருந்த ஒவ்வொருத்தரும் யார் தெரியுங்களா? ஜெகஜீவன் ராம் சாதாரண ஆள, ஒய் பி சவான் சாதாரணமான ஆள, மொராஜி தேசாய் சாதாரணமான ஆள, அவருடைய மினிஸ்ட்ரியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாதாரணமான ஆள, அவர் எப்படி இருந்தா தெரியுங்களா? 12 பிரதமர்களை வைத்துக் கொண்டு அதற்கு மேல் சூப்பர் பிரதமராக செயல்படக்கூடிய ஆற்றலோடு ஜவஹர்லால் நேரு இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருந்தது. 12 பேர் பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான அறிவுடையவங்க, அவங்களுக்கு மேலே உட்காரணும். அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் ஜவஹர்லால் நேரு யோசிச்சு பாருங்க. இப்போ டெக்னிக்கே மாற்றிட்டான், நாம தான் ஒன்றும் எல்லாம் சைஃபர் 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 சைஃபராக போட்டால் நம்ம அப்படியே ஒரு 1 லட்சமாக நம்மளை காட்டிக்கலாம், சைஃபராக கூட வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றே ஒன்றா இருந்தால் கடைசி வரைக்கும் போடோடு இருக்கலாம்ல. தப்பு அது. கூட இருக்கிறவன் அறிவாளியாக இருக்கணும், நமக்கு புத்தி சொல்கிறவனாக இருக்கணும். நான் இப்போ ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, பெருந்தலைவர் காமராஜர் ஜவஹர்லால் நேரு மந்திரி சபையில் அமைச்சர் இல்லை, ஆனால் நேரு தடுமாறுற போதெல்லாம் பிடிச்சு நிறுத்தி அவருக்கு புத்தி சொல்லக்கூடிய வலிமை உடையவரா பெருந்தலைவர் காமராஜர் இருந்த. நேருக்கு சில ஒரு அதிர்ச்சி வரும், ஒரு ஆட்டம் வரும், ஒரு சிக்கல் வரும் அப்படின்னா அவர் நம்பி மனசு விட்டு ஒருத்தரோட ஷேர் பண்ணுவார் அப்படின்னா காமராஜரோட தான் ஷேர் பண்ணுவார். மற்றவங்க சொன்னால் பிரச்சனை ஆகிடும், இல்லை வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க, இல்லை தப்பான யோசனை கூட சொல்லுவாங்க. அதை ஷேர் பண்ணுறதுன்னா நம்பிக்கையா, அவர் பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவார். சார், நேரு உயிருள்ளவர்கள் சிலையை திறப்பதில்லைன்னு கொள்கை வச்சிருந்தார், காமராஜ் சிலையை மட்டும் அது விதிவிலக்கு கொடுத்து திறந்து வச்சார். அப்பதான் இந்த சொல்றார் அவர், நான் யாத்தியாவது மனம் விட்டு என்னுடைய பிரச்சனையை பேசணும்னா நான் அப்படி நம்பி பேசுகிற ஒற்றை நபர் காமராஜர்னு சொல்றார். அவர் ஒரு சம்பவம் எழுதியிருக்கிறாங்க, இந்தியா சீனா யுத்தம் முடிஞ்சது. இந்தியா சீனா யுத்தம் முடிஞ்ச உடனே ஜவஹர்லால் நேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஏன்னா சீன யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கலீங்க, நிறைய இழந்தோம், நம்மகிட்ட படைபலம் இல்லை, போதுமான அளவு வலிமை இல்லை, சீனா நம்மளை அடிச்சு நொறுக்கின போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. நேரு வந்து ரொம்ப வேதனையில் இருந்தார். தளபதிகளை கூப்பிட்டு பேசின உடனே சொல்கிறாங்க, புதிய ஆயுதங்கள் வாங்கணும், தளவாடங்கள் வாங்கணும் அப்படிங்கிறார். அமெரிக்காவிலேருந்து ஆயுதங்கள் வரணும். என்ன சிக்கல்னு கேட்டால், இந்தியாவுக்கு கேரண்டி அமெரிக்கன் பேங்க்ஸ் கொடுத்தா தான் அந்தேந்து ஆயுதங்கள் வர முடியும். யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிற பேங்க் யாரும் கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அங்கேருந்து ஆயுதங்களை இங்கே அனுப்புறதுக்காக. இந்த சோகத்தில் உட்காந்துருக்கார நேரு. காமராஜ் போனாராம், என்ன ப்ராப்ளம், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏன் ஒரு மாதிரி வாட்டமாக இருக்கீங்களே, என்ன சமாச்சாரம்? இல்லை, இந்த மாதிரி அமெரிக்காவில் ஆயுதங்கள் இருக்குது, ஆர்டர் பண்ணிட்டோம், ஆனால் கேரண்டி இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க, பேங்க் கேரண்டி வேணும், அமெரிக்கன் பேங்க்ஸ் யாருமே வந்து கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னாராம். காமராஜர் கிராமத்து மொழியில் பேசினாராம், அவன் கடை எதுவும் இங்கே இருக்கா? அது அமெரிக்காக்காரன் கடை. அவன் கடை எதுவும் இங்கே இருக்கா அப்படின்னு, கடைனா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு பேங்க் இருக்குது அந்த இருக்கேன், அதை மூட சொல்லுங்க, அவன் கடையை மூட சொல்லுங்க. சுச்சு, உலகத்தில் பெரிய பிரச்சனை ஆகிடும், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்கை இந்தியாவில் மூடணும்னு சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும், அதை எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னாரான் நேரு. காமராஜ் வார்த்தை பாருங்க, நமக்கு உதவாதவன் இங்க வந்து என்ன கடை போடுறதுங்கிற, அதை மூட வேண்டியது தானே, நமக்கு உதவாதவன் இங்க வந்து என்ன கடை போடுறது, அதை மூடிட வேண்டியது தானே அப்படின்னு இப்படி யோசிச்சுட்டு நேரு சொன்னாராம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்கு நோட் அனுப்புறாங்க, என்ன இனிமே நீங்க இங்க இருக்க முடியாது அப்படின்னு. சார், வித்தின் 24 ஹவர்ஸ் இந்தியாவில் மூடிட்டா உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள் அவமானமா போயிடும்னு அவங்க கேரண்டி கையெழுத்து போட்டு இந்தியாவுக்கு ஆயுதங்கள் வந்தானே அப்படின்னு எழுதுறாங்க. நேருவுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை அவர் ரொம்ப படிச்சவராச்சு, அவருக்கு போய் நாம புத்தி சொல்றதா, அதெல்லாம் காமராஜ் யோசிக்கல. நமக்கு என்ன தோணுதோ நல்ல விஷயம், உறுதிப்பட, உழையிருந்தான் கூறல் கடன், நிஜமாகவே பக்கத்தில் இருப்பவன் உண்மையானவற்றை சொல்ல வேண்டியது கடமை என்று எழுதுகிறார் திருவள்ளுவர். அமைச்சனுக்கு சொல்லுகிற இலக்கணம் இன்று வரை பொருந்துகிறது. சார், எக்கனாமிக்ஸ் கற்றுக் கொடுக்குறார் சார் திருவள்ளுவர். ஒரு மனுஷன் பொருளாதாரம்னா என்ன சொல்வோம்,
குரோத். அந்த குரோத் எப்படி இருக்கணும்? சிஸ்டமேட்டிக் குரோத். சும்மா ஒரே நாளில் பெருங்கோடி பல கோடி சம்பாரிச்சுட்டு போகக்கூடாது, சிஸ்டமேட்டிக் குரோத். அப்புறம் அந்த பிஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ணி டைவர்சிஃபிகேஷன், நம்ம ஃபண்ட் அப்படியே போய் போய் அகலமாக நம்முடைய சாம்ராஜ்யம் பெருசாகணும், நம்முடைய கம்பெனியினுடைய குழுமத்தினுடைய ஆளுமை பெருசாகணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பொருள்களில் தான் அந்த வணிகத்தை கொண்டு போகணும். இங்கே டிவிஎஸ் குரூப் முன்னுக்கு வந்தாங்களே, எப்படி வந்தாங்க? அவங்க முதல்ல ஒரு பஸ்ஸு போக்குவரத்து ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு டயர் வேண்டி இருக்கு. ஒன்று டயர் ரீட்ரீடிங் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த டயர் வெளியில் கொண்டு போய் கொடுக்குறத விட அந்த டயர் ரீட்ரீடிங் நாமளே பண்ணலான்னு நெக்ஸ்ட்டு இன்னொரு பிஸ்னஸ் ஃபேமிலியில். அப்புறம் அந்த டயர் ரீட்ரீடிங் பண்ணுறது பெருசு இல்லை, அவங்க டிவிஎஸ்ல சில அவுட்லெட் வச்சு வெளியில் இருக்கிற வண்டிகளை வாங்கி விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வண்டிகளை வாங்கி விற்கும் போது அதுக்கு ஃபினான்ஸ் வேணும் இல்லையா? அந்த ஃபினான்ஸ் நாமளே ஏன் சுந்தரம் ஃபினான்ஸ் ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு அதோடு சம்மந்தப்பட்டதாக ஒரு ஃபினான்ஸ் ஒரு கம்பெனியை தொடங்குறாங்க. அப்புறம் பஸ் ஓட்டியாச்சு, லாரி பஸ் ஓட்டியாச்சு, சக்கரத்தை ஓட்டியாச்சு, அப்போ லாரி ஓட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி லாஜிஸ்டிக்ஸ் ஆரம்பித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பொருள் போக்குவரத்துக்கான நிறுவனத்தை தொடங்குறாங்க. எப்படி கிராஜுவலாக ஒன்றுலேருந்து ஒன்று, ஒன்றுலேருந்து ஒன்று, ஒன்றுலேருந்து ஒன்று, ஒன்றுலேருந்து ஒன்று, ஒன்றுலேருந்து ஒன்று, அது அதோடு தொடர்புடையதாகவே தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விருத்தி பண்ணிக்கிறது. சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் இப்போ கை வைக்கிறது இல்லை. தன் தொழிலோடு தொடர்புடைய அடுத்த தொழில், அடுத்த தொழில், அடுத்த தொழில். இதை திருவள்ளுவர் எழுதுகிறார் சார், வினையால் வினையாக்கி கோடல். உன் பழைய பிஸ்னஸ்லேருந்து புது பிஸ்னஸுக்கு போகணும், அதோட லிங்க் உள்ள கனெக்டட் பிஸ்னஸுக்கு போகணும். வினையால் வினையாக்கி கோடல், இதுக்கு ஒரு ஓமை போட்டார் பாருங்க. நீ வினையால் வினையாக்கி கோடல் எது மாதிரியானது தெரியுமா? யானையால் யானை பிடித்தற்று. யானையை வச்சுருந்தா யானையை பிடிக்கணும். ஒரு பெண் யானையை நிறுத்துவான், ஆண் யானை பார்த்துட்டு நேராக கிட்டக்க வரும், அந்த யானையை பிடிச்சி உங்க உள்ள போட்டுக்க வேண்டியதுதான். யானையால் யானை பிடிப்பது எப்படியோ அப்படிதான் வினையால் வினையாக்கி கொள்ளல். உன் தொழிலோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு தொழிலையும் உன்னுடைய தொழிலாக ஆக்கி உன்னுடைய சாம்ராஜ்யத்தை நீ விரித்து கொண்டு வர முடியும். ஒரு கம்பெனி மேனேஜ்மெண்ட்டு, பொருளாதார டைவர்சிஃபிகேஷன், எப்படி தொழிலை வளர்க்கறது, இந்த செய்தி பேசப்படுகிறது. ஒரு சம்பவம் சொல்லட்டுங்களா? விண்வெளி வீரர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் ஒரு விருந்து கொடுத்தார் அவங்களுக்கு. எம்ஜிஆருடைய ஆட்சி காலம், ரஷ்ய வீரர்களோ விண்வெளிக்கு போன வீரர்கள் இங்கே வந்தாங்க. அவங்களுக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு விருந்து கொடுக்குறார். டாக்டர் அவ்வை நடராஜன் அப்போ வந்து தமிழ் செயலாளர், அரசாங்கத்தினுடைய தமிழ் துறை செயலாளர், அவர் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய செக்ரட்டரி அவ்வை நடராஜன். எம்ஜிஆர் என்ன பண்ணுறார், அவ்வையை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கணும், நீ ஒரு மெமெண்டோ கொடுக்கணும் அவங்களுக்கு, அவங்களுக்கு நல்ல ஒரு மெமெண்டோ ப்ரெசன்ட் பண்ணணும், அந்த மெமெண்டோவில் ஒரு திருக்குறள் இருக்கணும், அவங்க விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, அது சம்பந்தமான திருக்குறள் அதில் போடணும், 2 hours டைம் இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு குறள் சொல்லுங்கள் அதில் உள்ள போடணும். விண்வெளி வீரர்களுக்கு பாராட்டு விழா, அதுக்கு குறள் போடணும். சீஃப் மினிஸ்டர் ஒரு மெமெண்டோ கொடுக்க போகிறாரு, செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே குறள் போடணும். அப்துல் நடராஜன் பெரிய அறிவாளி, பெரிய படிப்பாளி, பட்டுன்னு ஒரு குரல் சொல்லியிருக்கிறார். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு, ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து. என்ன அர்த்தம் தெரியுங்களா? சந்தேகம் இல்லாமல் திட்டமிட்டு செயல்படுகிறவனுக்கு பூமியை விட வானம் நெருக்கமானது. சார், ஒரு விண்வெளிக்கு இதை விட அழகான குரல் என்ன சார் போட முடியும்? விண்வெளி வீரர்கள் மேலே போயிட்டு வராங்கன்னா எவ்வளவு கனெக்ட் பண்ணி போனோம். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார், வித்தவுட் டவுட், எந்த டவுட்டும் இல்லாமல் கால்குலேட் பண்ண எல்லாத்தையுமே. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் பூமியை விட வானம் நனியது உடைத்து. ஆகாயம் பக்கத்தில் இருக்கிறது, நனியதுன்னா பக்கம், வானம் நனியது உடைத்து. ஒரு விண்வெளி வீரனுக்கு பொருந்தக்கூடிய ஒரு குறளை ஒரு செகண்ட் உள்ளேந்த எடுத்து அதில் பதிவு பண்ண முடியுதுன்னா எம்ஜிஆர் அவ்வளோ சந்தோஷப்பட்டாரா? அப்போ திருவள்ளுவர் எல்லாத்தையுமே எழுதிட்டார் போல் இருக்கே அப்படின்னாரா? திருவள்ளுவர் எல்லாத்தையுமே எழுதிட்டார் போல் இருக்கே, அப்படி எழுதலைனாலும் நாங்கள் எழுத வைப்போம். இந்த குரலை நீங்கள் இன்டர்பிரிட்டேஷன் தானே, அர்த்தம் பண்ணலாம்ல. ஆக்சுவலாக அந்த குரல் என்ன பர்பஸ்க்கு அவர் சொல்கிறார் தெரியுங்களா? மெய்ஞானத்துக்கு சொல்கிறார், மெய்ஞானத்துக்கு சொல்கிறார் திருவள்ளுவர். என்ன சொல்கிறாரு? அவர் வானம்னு குறிப்பிடுவது மோட்சம். நீ இந்த பூமியில் வாழும்போதுப்பா
சரியான தெளிவோடு இந்த பூமியில் நீ வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கிய, தெளிவோடு இந்த பூமியில் வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு இந்த பூமியை விட வானந்தாம்பா பக்கத்தில் இருக்குன்ற, மோட்சம் பக்கத்தில் இருக்குன்ற அர்த்தம். இந்த பூமியை விட வானம் உனக்கு நனியது உடைத்துன்னு எழுதுறார். பட் எனக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விஞ்ஞானம்னு எடுத்துக்கொண்டாலும் அந்த குரலுக்கு விளக்கம் சொல்லலாம், மெய்ஞானம் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த குரலுக்கு விளக்கம் சொல்லலாம். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா, பல பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் ரொம்ப தொலைவு இருக்குது, அதில் ஒன்றும் கிடையாது. அது ஒரு மையப்புள்ளியில் சந்திக்கும். இதுலேருந்து இப்படி ட்ராவல் பண்ணால் விஞ்ஞானம்னா, இப்படி ட்ராவல் பண்ணால் மெய்ஞானத்துக்கு ட்ராவல் பண்ணலாம், ரெண்டுக்கும் ஒரு மையப்புள்ளி இருக்குது. அந்த நடு நின்ற நடுவில் நிற்க தெரியும். இது இப்படி சொல்ல பாருங்களேன், சந்திரசேகர்னு திருப்பத்தூரில் ஒரு ஹெச்ஆர் மனிதவள ஆலோசகர் நிபுணர் சந்திரசேகர்னு ஒருத்தர் திருப்பத்தூரில் இருந்தார். அவர் மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு கதை சொல்வார். நான் இது அப்போ ரொம்ப வியந்து கேட்டேன். சந்திரசேகர் எனக்கு சீனியர், அவர் எப்படி கையாளுறாரு அப்படின்னு அந்த மனிதவள வகுப்புகள் போய் நான் ஒரு தடவை கேட்டேன். அவர் ஒரு கதை சொன்னார். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, இந்த கதையை ஒரு 3 வருஷம் கழித்து மாதா அமிர்தாந்தமையை சொல்லி நான் கேட்குறேன். மாதா அமிர்தாந்தமையை ஒரு கதை சொல்கிறாங்க, அந்த கதையில் இந்த கதையை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன பர்பஸ் வேறு, இவர் சொன்ன பர்பஸ் வேறு, பட் ரெண்டுலேயும் ஐடியா ஒன்று, ஒரே கதையை தான் கையாண்டாங்க. இப்போ அந்த கதையை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு ஊரில் வித்தியாசமான முறையில் மகாராஜா தேர்ந்தெடுப்பாங்க. எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டத்தில் ஒரு ராஜாவை உண்டு பண்ணுவாங்க. எல்லாமே அப்படி தான், இப்போது அதிர்ஷ்டத்தில் தான் எல்லாமே ராஜா வாங்குறாங்க, அது என்ன பண்ண முடியும். இது அப்பவும் இருந்திருக்கு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா, எவனா தெருவில் வரும்போது யானைக்கிட்ட மாலையை கொடுப்பாங்க, அந்த யானை மாலையை எடுத்துக்கிட்டு போய் எவனாவது ஒருத்தன் கழுத்தில் போடும், போட்டால் அவன் அன்னையிலேருந்து ராஜா மகாராஜா, எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் அந்த நாட்டு சட்டம் என்ன தெரியுங்களா, 1 இயர் தான் அவருக்கு பவர். 1 இயர் கழித்து அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போனாலாம் கிடையாது. 1 இயர் கழித்து அவர் ஒரு படகுல ஏற்றி அந்த நதி வழியாக கூட்டிகிட்டு போய் ஒரு பயங்கரமான காட்டில் கொண்டு போய் ஏற்றி விட்ருவாங்க. அங்கே ரெடியாக புலி சிங்கம் எல்லாம் டிஃபன் சாப்பிட ரெடியாக இருக்கும். இவரை உள்ளே விட்டுட்டு திரும்பி வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதுதான் ராஜபோஜனம்னு பேர். ராஜாவையே போஜனமாக கொடுக்குறது தான் ராஜபோஜனம் அப்படின்னு பேர். கொண்டு போய் அவர் விட்டு வந்துடுவாங்க. ஒருத்தன் என்ன பண்ணா, இது மாதிரி பல பேர் வருவான், ஆசையில் மாலை போட்டவொன்னே இருப்பான். 1 வருஷம் கழிச்சு படகுல ஏற்றுவாங்க, குயோ முறையோன்னு எல்லாரும் கத்துவாங்க, எல்லாம் அழுவாங்க, அந்த மகாராஜாவும் சேர்த்து அழுவார். வழி கிடையாது, யாரும் இறக்கப்பட மாட்டாங்க, கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு தடவை ஒரு மகாராஜாவுக்கு மாலை போட்டது யானை வந்து உக்காந்தான். 1 இயர், 1 இயர் பீரியட் முடிஞ்சது, படகுல ஏற்றி உக்காத்தி வச்சாங்க. அவன் எப்பேற்பட்ட ஆள் பாருங்கள், இந்த படகை பார்த்துட்டு சொன்னான்னா, ஒரு அரசன் போகிற படகு மாதிரியாக இருக்கிறது, இதை ஏன் டெக்கரேட் பண்ணலன்னு நான் எல்லாம் சிரித்தான். கோமாளி பயில இருக்கேன், அரசன் போகிற படகு மாதிரியாக இருக்கிறதுன்னு கேட்குறான். எங்கே போகிறான்னு தெரியாது அவனுக்கு, முட்டாள் மாதிரி பேசுகிறான். நல்ல அலங்காரம் பண்ணுன்னா மகாராஜாக்குரிய அந்த அலங்காரம்லாம் ஒரு 1/2 மணி நேரத்தில் பண்ணதுக்கப்புறம் அந்த படகுல போய் உக்காந்துட்டு, ஓ அப்போ அந்த படகு ஓட்டுறவன் சொன்னான், இது வரைக்கும் நான் ஒரு 10 பேரை கொண்டு போய் விட்டுருக்குறேன், எல்லாம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு போவான், நீ என்ன சிரிச்சுக்கிட்டே வர, நீ மட்டும் சிரிச்சுக்கிட்டே வரேன். அவன் சொன்னான், நான் பவருக்கு வந்த முதல் நாள்லேருந்து என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுமா, என்ன, நம்ம மிலிட்ரியை எப்போவோ அங்கே அனுப்பிச்சு அந்த காட்டை அழித்து வயலாக்கி நாடாக்கி அரண்மனையை கட்டி இப்போ அந்த ஊருக்கு நான் மகாராஜாவாக போயிட்டுருக்குறேன். வேணும்னா நீயே என்னோட ஜாயின் பண்ணனா மகாராஜா டிரைவர் ஆகிடலாம். பெரியா, நான் முதல் நாள் பவருக்கு வந்ததுலேருந்து என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறேன், நான் அந்த தீவு எனக்கு போய் சேர வேண்டிய இடம்னு தெரியும், அதுக்காக அதை என்ன சரி பண்ணுமோ அத்தனையும் நான் சரியாக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸாக நாட்டாக மாற்றிட்டேன், இப்போ நான் மறுபடியும் அந்த ஊருக்கு அரசராக போய் கொண்டிருக்கிறேன்னா. இந்த கதையை மனித வளக்கலை மேம்பாட்டு நிபுணர் சந்திரசேகர் சொல்லி கேட்டிருக்கிறேன், மாதா அமிர்தாந்தமையும் சொல்லி கேட்டிருக்கிறேன். ரெண்டு பேரும் என்ன பர்பஸுக்கு சொன்னாங்க தெரியுங்களா, நீ உனக்கு வாய்ப்பு வருகிற போது உனக்கு பிற்காலத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டு சௌக்கியமாக இருக்க பழகு என்பதை மனித வளக்கலை நிபுணர் சொன்னார். மாதா அமிர்தாந்தமயி, நீ பூமியில் வாழுகிற போது மோட்சத்துக்கு போவதற்கான வழிமுறைகளை கையாண்டு நீ இங்கே சரியானபடி வாழ்ந்தால் மோட்சத்துக்கு அரசனாக போய் சேருவாய் என்ற கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தினார். 2/1 மண்ணில் வெற்றிகரமாக வாழ்வதற்கு, இன்னொன்று விண்ணில் வெற்றிகரமாக சேர்வதற்கு. மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஒரே கதை பாலமானது போல் மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஒரே குரல் பாலமாக அமைகிறது. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு பையத்தின் வானம் நனியது உடைத்து.
பூமியை விட வானம் ரொம்ப பக்கத்துலப்பா, அது என்னவனாலும் இந்த உலகத்தில் நெருக்கமான காரியத்தை செய்ய முடியும். அப்படி இப்போ நீங்கள் வர்றீங்கல்ல, இங்கே இவ்வளவு பேர் ஒன்றாம் தேதி இந்த இடத்துக்கு வரும்போது 4 மணிக்கு இந்த ஹால் எப்படி இருந்திருக்கும், 4:30 எப்படி இருந்திருக்கும், 5:00 எப்படி இருந்திருக்கும், 5:30 எப்படி இருந்திருக்கும், 6:00 எப்படி இருந்திருக்கும், 6:30 எப்படி இருக்குது. 4 பேர் வந்தீங்க, 3 பேர் வந்தீங்க, 5 பேர் வந்தீங்க, அப்படியே காலியாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டீங்க. இப்போ முடிஞ்சு போகும்போது அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போவீங்க. அப்படியே அந்த ஹால் பொசுக்குன்னு அப்படியே மொத்தமாக காலியாகி பேசாமல் இப்படி உட்கார வேண்டியது தான், ஒன்றுமே இங்கே இருக்காது. இதை அந்த ஆள் கவனிச்சு எழுதுறார் சார் திருவள்ளுவர், தம்பி உனக்கு பணம் எப்படி வரும் தெரியுமா, இந்த கொட்டாய்க்கு ஆள் வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். உன்னை விட்டு போகும்போது எப்படி போகும் தெரியுமா, கச்சேரி முடிஞ்சு எல்லாரும் வெளியே போகிறாங்களே அதே மாதிரி மொத்தமாக போயிடும். இது ஒரு ஊம் எழுதுறார் சார், கூத்தாட்டு அவைக்குழாத்து அற்றே பெரும் செல்வம். இதில் என்ன அழகு தெரியுங்களா, கூத்தாட்டு அவை ஒரு நாடக கொட்டாய், கூத்தாட்டு அவை கூடாத்து அற்றே பெரும் செல்வம். 5:10, 5:10, 5:10 சேரும் வரும்போது. கூத்தாட்டு அவை கூடாத்தே பெரும் செல்வம், போகுது போக்கும் அது வெளிந்தற்று. போகும்போது எல்லாம் மொத்தமா எப்படி போகுமோ அப்படித்தான் உன் வாழ்க்கையை விட்டு மொத்தமா போயிடும். பி கேர்ஃபுல், லைஃப்ல சம்பாதிச்சா நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை விட அழகா இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்க முடியுமா? இன்னொன்னு சார், சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை சார், சம்பாதிச்சவன் சந்தோஷமாக இருக்கிறது தான் சார் பெரிய விஷயம். எவ்வளோ பேர் சம்பாதிச்சுட்டு சந்தோஷம் இல்லாமல் இருக்கான் தெரியுங்களா? சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சம்பாதிச்சுட்டு சந்தோஷமாக இருக்க தெரியணும்.